ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை பார்க்க போகிறோம். தம்னைல் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தம்னைல் கிரியேட் பண்ணுற மூலயமா நம்ம எப்படி ஒரு நாளைக்கு 1000 to 2000 அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பராக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது ஒரு டூல் வச்சு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கும். அதுச்சுனா வந்து நீங்கள் எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்ல, எல்லாமே ஆட்டோமேட்டிக் டெம்ப்ளேட்டாக இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டில் நம்ம போய் எப்படி நம்ம தம்மில் க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுவரைக்கும் சேனலில் இதுதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இதே போல் நீங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலும் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு வீடியோ இருக்குன்னா வீடியோ ஃப்ரெண்ட் பேஜ் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப், ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, ஃப்ரெண்ட் பேஜ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் தம்ப்நெயில். இது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண தெரியாது, அந்த மாதிரி கொஞ்சம் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை பார்க்க போகிறோம். தம்னைல் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தம்னைல் கிரியேட் பண்ணுற மூலயமா நம்ம எப்படி ஒரு நாளைக்கு 1000 to 2000 அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பராக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது ஒரு டூல் வச்சு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது பெருசாக பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக் டெம்ப்ளேட்டாக இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டில் நம்ம போய் எப்படி நம்ம தம்மில் க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுவரைக்கும் சேனலில் இதுதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இதே போல் நீங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலும் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு வீடியோ இருக்குன்னா வீடியோ ஃப்ரெண்ட் பேஜ் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப், ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, ஃப்ரெண்ட் பேஜ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் தம்ப்நெயில். இது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண தெரியாது, அந்த மாதிரி கொஞ்சம் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க, நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆனால் தம்மையில் கேட்பாங்க நம்மக்கிட்ட, ஒரு தம்மையில் நம்ம இவ்வளோன்னு சொல்லி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் பண்ணுறதெல்லாம் புரியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்மளுக்கு எந்த இந்த வரைக்கும் நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா நான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு வந்து அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு. அதே வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவங்க பாருங்கள், இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய தம்மைல்ஸ் இருக்குது. இதே மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் தம்மைல்ஸ் நான் சொல்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் நம்ம கொடுக்க போகிறாங்க. நம்ம அதை எப்படி எடிட் பண்ணி நம்ம எப்படி செல் பண்ண போகிறோன்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு கேன்வான் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் நம்மளுக்கு canva.com சொல்லிட்டு வரும். அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்றுமே இல்லை, உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் தம்மேல் உள்ளே போனோடனே இருக்கும், சரிங்களா? இதில் ரெக்கமெண்டட் பாருங்கள், ரெக்கமெண்டட் சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு எப்படி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி தம்மையில் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்க ரிப்போர்ட் அந்த மாதிரி, ஸோ அவங்க ஹெட்டிங் வைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா யூடியூப் நம்ம எப்படி தம்மில் க்ரியேட் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம பர்சனல் ஸ்கூலு வீடியோஸ் இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கஸ்டம் டைமென்ஷன்னா நம்ம நம்மளே வந்து டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணுறேன். அதில் யூடியூப் தம்மேல் இருக்குல்ல அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இன்சைடு ஒரு இது ஒரு டூல் மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு, சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் நிறைய உங்களுக்கு தம்மேல்ஸ் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு தம்மேல் சூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு தம்மேல் சூஸ் பண்ணலாமே. இப்போ இந்த தம்மையில் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துடும் இந்த தம்மை. நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு கீழே வந்து அந்த காப்பி அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போய் டைப் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிங்கன்னா அப்படி எரேஸ் ஆகும். நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து
இது நீங்கள் டிலீட் பண்ணால் டிலீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் இது இது வந்து நீங்கள் வந்து மேலே ஒரு காப்பி இருக்குது, கீழே ஒரு காப்பி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணால் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. இப்போ அப்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிற இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணி அதை வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இமேஜஸ் வீடியோஸ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிறத யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸில் ஹெட்டிங் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, மணி, ஒயிட்டு, புக்ஸு, அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஃபேமிலியில் இந்த மாதிரி வருது. ஸோ நான் இதில் ஏதாவது பிக்சர்ஸ் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சூஸ் பண்ணனா இந்த பிக்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணனா மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம், தம்மையில் இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா. இல்லை நீங்கள் ஓன் இமேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா அது அப்லோடில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் இதை இங்கே வச்சுட்டேன்னா இதுங்க வச்சுட்டேன். இப்போ வந்து எலமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். சிம்பிள்ஸ் இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் நீங்கள் எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் குட் வைப்ஸ். இப்போ நான் இதை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வரும். இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஸோ நான் டெலிட் பண்ணிக்கிறேன், நிறையா கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, இமேஜ் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த குட் வைப்ஸ் சூஸ் பண்ணுறேன். இது இங்கே வருது ஓகேங்களா. இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு ஓகேவா. வீடியோஸ் வந்து நீங்கள் வேணும்னா வீடியோஸ் இது வந்து நீங்கள் இங்கே அதை இங்கே வச்சுக்கலாம் ப்ளே பண்ணாகிற மாதிரி. பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ்லேயே இருக்குது, இந்த மாதிரி ஃபார்மேட்லேயே இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண இதை செலக்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி சூஸ் மாறிடும் சரிங்களா. அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிறது இல்லாமல் இப்படி மாறிடும். இப்போ நம்ம பேக் இல்லை வேண்டாம் எனக்கு வந்து பழசே ஓகேனா வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபோல்டர் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து இது வந்து எந்த பைசா பே பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்க போதுமே. இப்போ வந்து இது நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேறு வேறு ஆப்பு இருக்குது, இந்த இது நீங்கள் எடிட் பண்ணதை இந்த ஆப் மூலிமாவும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அதில் எங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ இமேஜஸ் அப்லோட் பண்ணால் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆல்ரெடி இருக்கிறது அப்டேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே இருக்குது, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது நீங்கள் எப்படி எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் இருக்குது. இப்போ அனிமேட்டட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபேட் மாதிரி வைக்கணுமா அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸு இந்த மாதிரி வைக்கணுமா அப்படி இப்படி வந்து நிற்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எஃபெக்ட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இப்படி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணணும், டன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாமே நீ க்ராப்னால் க்ராப் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு இமேஜஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு க்ராப் ஆகிடும் சரிங்களா. எல்லாமே முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் கொடுத்துருக்கீங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் ஆக்சுவலாக வந்து மொதல் ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேன்ருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் உள்ளதை நான் சூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறத மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதில் போய் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் டிசைனிங் வரும், நம்ம டவுன்லோடில் போய் செக் பண்ணால் நம்ம இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக இமேஜஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு தம்மில் க்ரியேட் பண்ணிட்டு இதை போய் எப்படி செல் பண்ணுறது அடுத்து நாங்கள் செப்பில் இப்போ சொல்கிறேன் சரிங்களா. இப்போ சேவ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேவ் ஆகிடுச்சு. நம்ம போய் பார்த்தோன்னா சேவ் ஆகிருக்கும் சரிங்களா. இதை கிளிக் பண்ணனா நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது வீடியோவாக சேவ் ஆகிருக்கு. நீங்கள் இமேஜே வேணால் ஜேபிஜி இமேஜாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம எப்படி செல் பண்ணுறது, எங்கே போய் செல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் ஆல்ரெடி fiverr.com சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நான் ஐக்கானில் கொடுக்குறேன், அந்த ஃபைவர் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் fiverr.com சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி நம்ம போய் பண்ணுறது, ப்ரொஃபைல் மேக் பண்ணுறது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தம்மெயில் கொடுத்தீங்கன்னா
இந்த கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் எவ்வளோ டாலர்ஸ்க்கு செல் பண்ணுற ரெடியாக இருக்காங்க, என்ன எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஐ வில் கிரியேட் அண்ட் அமேசிங் யூடியூப் தமிழ் டிசைன் இன் 3 hours, நான் வந்து க்ரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ருபீஸ்க்கு 393 rupees ஒவ்வொருத்தரும் ரேட் போட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் ரேட்டுக்காக கீழே கொடுத்துருக்காங்க டாலர்ஸாக இல்லாமல். ஸோ உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து தமிழ் நீங்கள் ஒன்று ஒரு அட்ராக்டிவாக ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி போட்டுருங்க உங்களுக்கு வந்து. ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணி உள்ள மெயில் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா, மெயில் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆஃபர் கோட் பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் எப்படி தமிழ் க்ரியேட் பண்ண ஒரு டூல் சொல்லிட்டேன் canva.com, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. fiverr.com கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நம்ம கோடிங்கு மற்றபடினா கூட தமிழ் வந்து உங்களுக்கு டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் இது வந்து ரொம்ப முக்கியம். இது ஈஸியாக நிறைய ஆப் இருக்குது, பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய எடிட் பண்ணுற உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க, சரிங்களா. ஸோ இது மூலிமா நீங்களும் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. இதில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்காக நீங்கள் கொஞ்சம் கம்மியான பைசா பேமெண்ட் வச்சு நீங்கள் வந்து செல் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவும் உங்களோட ப்ரொஃபைலும் ஒரு பில்ட் ஆகட்டும். தென் பில்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வைக்கிற ரேட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தேவை ஒர்க் வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து கண்டினியூஸாக ஒர்க் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாகட்டும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்கள் நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் சூப்பரான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.